ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த விலாக் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா சண்டேயோட ஸ்பெஷல் விலாக் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி மார்னிங் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோடய நார்மலான க்ரீன் ஜூஸ் குடிச்சிட்டேன். அண்ட் ஆஃப்டர் 1 hour கழிச்சு தான் என்னோடய ப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பேன். ஸோ இன்றைக்கி ப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நாட்டு சக்கரை போட்டு பாலும், அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அவிச்ச முட்டை. ஸோ நான் வந்து கம்ப்ளீட் வெயிட் லாஸில் வந்து இருக்கலை. ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னால் எப்படி போர்ஷன் கண்ட்ரோல் கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி தான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ ப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிற டைமில் வந்து ரிது வந்து இன்னைக்கு காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டாரு. அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் மார்னிங் ரொட்டீன் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷிங். ஸோ ப்ரஷிங்க்கு நான் யூஸ் பண்ணுற பேஸ்ட் வந்து மாமா அர்த்தோட இந்த பெரி பிளாஸ்ட் டூத் பேஸ்ட். இது ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க நிஜமாவே. இதோட ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது 100% நேச்சுரல் அண்ட் ஃப்ளோரைட் ஃபீயாக இருக்கிறதுனால ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபார் 50 gram ஆஃப் த ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுக்குற ப்ரைஸ் 149 rupees. பட் என்னோட கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்க போது mamaearth.in வெப்சைட்ல. ஸோ மறக்காம ப்ராடக்ட் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணுங்க. இதுல கொடுத்துருக்கிற இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளிசரின், ஹைட்ரேட்டட் சிலிக்கா அண்ட் லாரல் குளோரசைட். அதே மாதிரி வந்து இதுல ஸ்டீவியா இருக்கு. ஸோ அதனால வந்து எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஏஜென்ட்ஸ் கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருக்கு. அண்ட் ப்ரஷிங் இஸ் ரெக்கமெண்டட் 2x a day. என்னது பேஸ்ட் பண்ணலாமா? அண்ட் எஸ், ரிது வந்து ப்ரஷ் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து ஸ்பிட் பண்ணுறது கிடையாது. ஸோ கொஞ்சம் முழுங்கிடுவாங்க, இருந்தாலும் பரவாயில்ல. மாமா அர்த் பிராண்டுங்கிறதுனால நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன். அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பிளாஸ்டிக்கை வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக ரீசைக்கிள் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெரிய தம்ஸ் அப். அண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அடுத்தது ஹேர் ஆயிலிங். ஸோ ஹேர் ஆயிலுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மரச்செக்கு எண்ணெய். ஸோ இது வந்து தூய தேங்காய் எண்ணெய். ஸோ பக்கத்துலேயே வந்து செக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த எண்ணெயை வந்து நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சிருவேன். தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக எடுத்து ஒரு வாரத்துக்கோ இல்லை 2 வாரத்துக்கோ தேவையான அமௌண்ட்டை வந்து ஒரு தனி டப்பாவில் எடுத்து வச்சுட்டு அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாததுனால ஃபஸ்ட்டு நான் இதை வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறேன். வேணும்னா அவனுக்கு வந்து ஹெர்பல் ஆயில் அப்புறமா செஞ்சு தரலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாமா லீவ். ஸோ ரிதன் வந்து ஜாலியாக வந்து மாமா கூட ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாரு. அண்ட் அந்த சமயத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் டூயிங் மை ஒர்க். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ரிதுக்கு வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறது வந்து கோதுமை தோசை. அண்ட் அதோட எப்பயும் போல நாட்டு சக்கரையும் ஒரே ஒரு வாழைப்பழமும் சேர்த்து கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஹோல் மீல். அண்ட் சாப்பிடாத பட்சத்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். அண்ட் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு அதை தொட்டு தொட்டு இன்னைக்கு ஊட்டி விட்டுடுறேன். அடுத்தது என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ஒரு இடியாப்பம் வித் கடலை கறி ஸ்டியூ. ஸோ இது வந்து எங்கள் அம்மாவோட ரொம்ப ரொம்ப சிக்னேச்சர் டிஷ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாக நாங்கள் முடிச்சுட்டு ரிதுவை வந்து வீட்டில் விட்டுட்டு நானும் என் தம்பியும் ஷாப்பிங் போகிறோம். ஸோ ஷாப்பிங் வந்து பக்கத்தில் இருக்கிற ஜெயச்சந்திரனுக்கு. ஸோ நான் இன்னும் ஒரு கூடிய சீக்கிரம் வந்து ஊருக்கு கிளம்புறேன். அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு தனி வீடியோவில் போடுறேன். ஸோ தட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய குர்த்திஸ் வாங்கியிருக்கேன். ஸோ குர்த்தி ஹால் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டால் டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து ரிதுக்கு 2-3 ஸ்லிப்பர்ஸ் வாங்கிட்டு வந்தேன், கூடவே வந்து ஃபீடிங் பாட்டில். ஸோ இதெல்லாம் வந்து அவனுடைய டெய்லி நெசசரிஸ் என்னவோ அது வாங்கினேன். அண்ட் எஸ், இந்த சிப்பி கப் வாங்கியிருந்தேன். இது நான் வந்து ஆன்லைனில் தேடினேன், கிடைக்கல. பட் ஜெயச்சந்திரனில் ஆக்சுவலாக பள்ளிக்கண்ணையில் வந்து நிறைய வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வாங்கணும்னு ஐடியா இருந்ததுனா டெஃபினட்டாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைஸும் வந்து ரொம்ப நாமினல் தான். அண்ட் ஸ்டர்டியாகவும் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து சிப்பி கப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நல்லதுங்கிற மாதிரி சொன்னதுனால இது நான் வாங்கியிருக்கேன். பட் ரிது வந்து அது கூட விளையாடிட்டு தான் இருக்காரு. ஸோ கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை போட்டு லெமன் ஜூஸ் கொடுத்தேன். அட்லீஸ்ட் அதாவது குடிக்கிட்டோன்னு. பட் அதுவும் சார் குடிக்கல. அண்ட் எப்பயும் போல் நம்ம வந்து எப்போ வந்து பிஸியாக இருக்கோமோ அன்றைக்கி தான் வீட்டு வேலைக்கெலாம் வரமாட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரவங்க வந்து லீவ் போட்டுட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் வந்து நான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். அம்மா வந்து சமைச்சிட்ருக்காங்க. சண்டே ஸ்பெஷல் மட்டன் நல்லி எலும்பு குழம்பு அண்ட் மட்டன் கிரேவி. ஸோ ஜேஸ்டாக வந்து பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அண்ட் ரிது வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து அவர் வேலையே செய்விட மாட்டார். நீங்கள் செய்யாதீங்க, நான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு பாப்பா வந்து மாப் வச்சு தொடச்சிட்ருக்காங்க. பட் நெக்ஸ்ட் ஒரு 10-15 minutes வந்து வீடு ஃபுல்லாக தொடச்சி முடிச்சுட்டு அடுத்தது பாப்பாக்கும் லஞ்ச் ஊட்டினேன். லஞ்ச் வந்து அவனுக்கு அதே மட்டன் குழம்பு அரைச்சி அந்த சாதத்தை வந்து அவனுக்கு ஊட்டி விட்டுட்டேன். அடுத்தது என்னோடய லஞ்ச். ஸோ ஃபுல் கட்டு கட்டிட்டு இப்போது வீடியோக்கு வந்து நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ சண்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த விலாக் இன்றைக்கி போட்டு ஆகணுங்கிற மாதிரி நான் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணேன். டெஃபினட்டாக வந்து எனக்கு அது சூப்பராகவே முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம்.
அண்ட் உங்களோட வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடாய் சாதம் சொல்லுவாங்க இல்லையா, கடைசி அந்த கடாய் ஃபுல்லாக எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அதில் இருக்கிறதுல சாதம் பிசைஞ்சு நான் சாப்பிடுவேன். காய்கறி ஆகட்டும் இல்லை மட்டன் சிக்கன் எதுனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ தான் நான் வந்து ஒரு டயரிங் டேக்கு அப்புறமா குளிச்சுட்டு வந்திருக்கேங்க. இன்றைக்கி என்னால் சுத்தமாக முடியல, ஸோ குளிச்சு முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வந்து ஈவினிங் ரொட்டீன் என்னோடய ஸ்கின் கேர் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் ஸ்டெப் நான் வந்து இப்போ ஹேர் ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஹேர் ஆயில் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுற செம்பருத்தி ஆதி தைலம், அதுதான் வந்து என்னோடய ஃபேவரட். அண்ட் எஸ்பெஷலி சம்மர் சீசனுக்கு அது எனக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக என்னோடய ஹேரில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குறீங்க இம்காப்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளானு, கிடையாது. நம்ம வந்து டைரெக்டாக வெங்கட்ரமணா ரோடுக்கோ இல்லை திருவான்மியூரில் இருக்கிற இம்காப்ஸ்க்கோ ஏதாவது ரெண்டு இடத்துல தான் நம்ம போயிட்டு சென்னையில் இருந்தீங்கன்னா டைரெக்டாக வாங்க முடியும். ஆன்லைனில் இந்த ஆயில் அவைலபிள் கிடையாது. ஸோ ஆயில் வந்து நான் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த வீடியோஸ்க்கு இல்லைனா வெளியில் போகிறதுக்குனா ஓகே, ஃப்ரீ ஹேர் இஸ் ஃபைன். ஆனால் வீட்டில் இருக்கும் போது எனக்கு கச்சக்கச்சான் அது எனக்கு பிடிக்காது. அதுவும் ரிது கூட இருக்கும் போது தான் முடியை பிடிச்சி இழுப்பான் அடிப்பான். ஸோ அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. குட்டியிலேருந்து எனக்கு வந்து பின்னல் போட்டால் தான் வந்து கொஞ்சம் திருப்தியாக சூப்பராக இருக்கும். செகண்ட் ஸ்டெப் என்னோடய ஃபேஸ் வாஷ். நான் என்ன தான் வந்து சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் குளிக்கும் போது ஸோ நார்மலாக ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டால் எனக்கு இன்னும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தேர்ட் ஸ்டெப் என்னோடய சீரம். ஸோ சீரம் இதை பற்றியும் நான் வந்து ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வ்ளாக்ஸில் நான் வந்து தெரிவிச்சிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோடய சண்டே. அண்ட் எப்பயுமே வந்து வீக் டேஸில் வந்து என்ன தான் வந்து பிஸியாக இருந்தாலும் சண்டேயில் பிஸியாக இருக்கிறது ஒரு தனி சந்தோஷம்தான். எப்போ பார்த்தாலும் வீட்டில் எல்லாருமே நல்லா ஜாலியாக இருப்பாங்க, எல்லாருக்கூடையும் பேசிக்கிட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு நம்மளோட வேலையை முடிச்சுக்கிறதுல வந்து எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. ஸோ எஸ், இந்த வீடியோவும் இந்த வ்ளாகும் டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட காமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நிறைய வ்ளாக்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு.